புதிய செய்திகளுக்காக முகமது ரியாசுதீன் தலைப்புச் செய்திகள் பிரதமர் நரேந்திர மோடி வியட்நாம் பிரதமர் நுகியன் சுயானுடன் நாளை காணொலி காட்சி வாயிலாக உரையாடல் இருதரப்பு நல்லுறவு குறித்து ஆலோசனை மேற்கு வங்க மாநிலத்தில் கடந்த நாற்பது ஆண்டுகளில் அம்மாநிலத்தின் வளர்ச்சி பெருமளவு விட்டது உள்துறை அமைச்சர் அமித்ஷா குற்றச்சாட்டு நாட்டின் எட்டாவது ஹைட்ரோ கார்பன் உற்பத்தி நிலையம் மேற்கு வங்க மாநிலத்தில் தொடங்கி வைத்தார் பெட்ரோலியத்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ஆப்கானிஸ்தான் தலைநகர் காபூலில் வெடிகுண்டு தாக்குதல் ஒன்பது பேர் உயிரிழப்பு ஆறு பேர் காயம் அடுத்த ஆண்டு கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டிகளில் கட்கா களரிப்பயட்டு தாங்தா மல்லகம்பா ஆகிய விளையாட்டுகள் சேர்ப்பு விளையாட்டுத்துறை அமைச்சகம் விரிவான செய்திகள் பிரதமர் நரேந்திர மோடி வியட்நாம் பிரதமர் நுகியன் சுயானுடன் நாளை காணொலி காட்சி வாயிலான உச்சிமாநாட்டில் பங்கேற்று இருதரப்பு நல்லுறவு குறித்து ஆலோசனை நடத்துகிறார் சர்வதேச மற்றும் பிராந்திய பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் குறித்து இந்த சந்திப்பின் போது இரு தலைவர்களும் ஆலோசனை நடத்த உள்ளனர் ஏற்கனவே கடந்த ஏப்ரல் பதிமூன்றாம் தேதி கொரோனா பெருந்தொற்று மற்றும் அதன் பாதிப்புகள் குறித்து இரு தலைவர்களும் தொலைபேசிகள் தொடர்பு கொண்டு பல்வேறு யுக்திகள் குறித்து ஆலோசனை நடத்தியது குறிப்பிடத்தக்கது அதன் பின்னர் கடந்த ஆகஸ்ட் மாதம் பதினேழாவது கூட்டு ஆணைய கூட்டத்தில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கும் வியட்நாம் பாதுகாப்பு அமைச்சரும் காணொலி வாயிலாக ஆலோசனை நடத்தினர் புதிய வேளாண் சட்டங்கள் விவசாயிகளுக்கு அதிக சுதந்திரம் வழங்கும் என்றும் இதன் மூலம் அவர்களது வருவாய் அதிகரிக்கும் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி உறுதிபட தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக மத்திய பிரதேச மாநில விவசாயிகள் மத்தியில் காணொலி வாயிலாக பிரதமர் நரேந்திர மோடி ஆற்றிய உரையின் தமிழாக்கம் சரி நாங்கள் இந்த எம்எஸ்பியை அகற்ற வேண்டியிருந்தால் சுவாமிநாதன் குழுவின் அறிக்கையை நாங்கள் ஏன் அமல் செய்ய வேண்டும் சொல்லுங்கள் இரண்டாவதாக எங்களுடைய அரசாங்கம் இந்த எம் விஷயத்தில் முனைப்போடு இருக்கிறது அதாவது ஒவ்வொரு முறையும் நடவுக்கு முன்பாக எம் பற்றிய அறிவிப்பை வெளியிடுகிறது எம் படியே கொள்முதலும் அதே மண்டிகளில் நடந்தன என்றால் புரிதல் உடைய யாராவது எம் நிறுத்தப்படும் என்பதை ஏற்றுக்கொள்வார்களா சொல்லுங்கள் ஆகையினால்தான் நான் கூறுவதெல்லாம் இவர்களின் புரட்டை விட பெரிய புரட்டு வேறேதும் இருக்க முடியாது இதைவிட பெரிய சதி வேறேதும் இருக்க முடியாது ஆகையினால் நான் தேசத்தின் ஒவ்வொரு விவசாயியின் இடத்திலும் ஒரு நம்பிக்கையை அளிக்க விரும்புகின்றேன் முன்பு எந்த வகையில் எம் எஸ்பி அளிக்கப்பட்டு வந்ததோ அப்படியே தொடர்ந்து அளிக்கப்பட்டும் வரும் எம் எஸ்பி நிறுத்தப்படவும் மாட்டாது கடந்த ஆட்சி காலத்திலே

சோளத்தின் மீதான எம் ஆயிரத்தி ஐநூற்றி இருபது ரூபாய்கள் தலா ஒரு குவிண்டலுக்கு எங்களுடைய அரசாங்கம் சோளத்தின் ஒரு குவிண்டலுக்கு இரண்டாயிரத்தி அறுநூற்றி நாற்பது ரூபாய்கள் எம் அளிக்கிறது கடந்த ஆட்சி காலத்திலே மசூர் தாலுக்கு எம்எஸ்பி இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய்களாக இருந்தது எங்களுடைய அரசாங்கம் தலா ஒரு குவிண்டலுக்கு தாலுக்கு ஐயாயிரத்தி நூறு ரூபாய்கள் எம் அளித்து வருகிறது கடந்த ஆட்சி காலத்திலே கொண்டை கடலைக்கு இருந்த எம்எஸ்பி மூவாயிரத்தி நூறு ரூபாய்கள் எங்கள் ஆட்சியிலே கொண்டை கடலை தலா ஒரு குவிண்டலுக்கு ஐயாயிரத்தி நூறு ரூபாய்கள் எம்எஸ்பி அளிக்கிறது கடந்த ஆட்சி காலத்திலே துவரம்பருப்புக்கு இருந்த எம்எஸ்பி நாலாயிரத்தி முன்னூறு ரூபாய்கள் என தலா ஒரு குவிண்டாலுக்கு எங்கள் ஆட்சியிலே துவரம்பருப்பு தலா ஒரு குவிண்டலுக்கு ஆறாயிரம் ரூபாய்கள் எம்எஸ்பி அளித்து வருகிறது கடந்த ஆட்சி காலத்திலே பாசிப்பருப்புக்கு இருந்த எம்எஸ்பி எஸ்பி நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய்கள் தலா ஒரு குவிண்டலுக்கு எங்கள் ஆட்சியிலே பாசிப்பருப்புக்கு சுமார் ஏழாயிரத்தி இருநூறு ரூபாய்கள் ஏழாயிரத்தி இருநூறு ரூபாய்கள் எம்எஸ்பி அழித்து வருகின்றோம் நாங்கள் நண்பர்களே இவை எதற்கு அத்தாட்சி என்றால் அதாவது எங்களுடைய அரசாங்கம் எம் அளிப்பதில் காலத்திற்கு ஏற்ற வகையிலே எப்படி கவனம் செலுத்துகிறது என்பதை எத்தனை முனைப்பாக இருக்கிறது என்பதை எம்எஸ்பியை அதிகரிப்பதன் கூடவே அரசின் அழுத்தம் இன்னொன்றின் மீதும் இருந்து வந்திருக்கிறது அதாவது அதிகபட்ச நெல்லின் கொள்முதல் எம்எஸ்பியிலேயே செய்யப்பட வேண்டும் என்று கடந்த அரசாங்கத்தின் கடைசி ஆண்டுகளிலே விவசாயிகளிடமிருந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி எழுநூறு லட்சம் மெட்ரிக் டன் நெல்லினை கொள்முதல் செய்தது புள்ளி விவரங்கள் மறந்துவிடாதீர்கள் நெல்லினை எம் எஸ்பிக்கு விவசாயிகளிடம் வாங்கியது கிட்டத்தட்ட இரண்டு மடங்கு கடந்த அரசாங்கம் தனது ஐந்து ஆண்டுகளிலே சுமார் மூணே முக்கால் லட்சம் மெட்ரிக் டன் வாங்கியது எங்களுடைய அரசானது தனது ஐந்து ஆண்டுகளிலே மெட்ரிக் டன் அதிகமான எம் எஸ் பி யில் வாங்கியது நீங்களே கணக்கிட்டு பாருங்கள் மூடே முக்கால் லட்சம் டன்கள் எங்கே எங்கே ஐம்பத்தி ஆறு லட்சம் மெட்ரிக் டன்கள் அதாவது எங்களுடைய அரசாங்கமானது எம் ஐ மட்டும் எம் மட்டும் அதிகரிக்கவில்லை மாறாக அதிகமாக விவசாயிகளிடமிருந்து எம் எஸ்பியிலே அவர்களுடைய மகசூலை கொள்முதலும் செய்திருக்கின்றது அவர்கள் வெறும் ஒன்றரை லட்சம் மெட்ரிக் டன்கள் அளவுக்கே விவசாயிகளிடமிருந்து வாங்கினார்கள் ஒன்றரை லட்சம் மெட்ரிக் டன்கள் புள்ளி விவரத்தை நினைவில் கொள்ளுங்கள் எங்களுடைய அரசாங்கம் விவசாயிகளிடமிருந்து முன்னதோடு ஒப்பிடுகையில் நூற்றி பனிரெண்டு லட்சம் மெட்ரிக் டன்கள் நான் மீண்டும் கூறுகிறேன் நூற்றி பனிரெண்டு லட்சம் மெட்ரிக் டன் பருப்பு வகைகளை எம் எஸ் பி யிலே வாங்கினோம் சிந்தியுங்கள் அவர்கள் ஆட்சி காலத்திலே ஒன்றரை லட்சம் டன்கள் அங்கிருந்து எங்கே சென்றோம் நூற்றி பன்னிரண்டு லட்சம் மெட்ரிக் அந்த நபர்கள் தங்களுடைய ஐந்து ஆண்டுகளிலே பருப்பு சாகுபடி விவசாயிகளுக்கு பருப்பு வகை பயிர் செய்யும் விவசாயிகளுக்கு எத்தனை பணம் அளித்தார்கள் அறுநூற்று ஐம்பது கோடி ரூபாய்கள் எங்களுடைய அரசாங்கம் என்ன செய்தது நாங்கள் கிட்டத்தட்ட ஐம்பதனாயிரம் கோடி ரூபாய்களை பருப்பு வகை சாகுபடியாளர்களுக்கு அளித்திருக்கிறோம் புதிய சட்டத்திற்கு பிறகு விவசாயி தனக்கு ஆதாயம் என தெரிந்து கொண்டு தனது விளைபொருட்களை விற்கவும் தொடங்கிவிட்டார் இப்போதுதான் ஒரு இடத்திலே நெல் சாகுபடி செய்யும் விவசாயிகளாக இணைந்து ஒரு அரிசி நிறுவனத்தோடு ஒப்பந்தம் போட்டுக் கொண்டார்கள் இதனால் அவர்களுடைய வருவாய் இருபது சதவீதம் அதிகரித்திருக்கிறது மேலும் வேறு ஒரு இடத்திலே உருளை சாகுபடியாளர் ஆயிரம் பேர்கள் இணைந்து ஒரு நிறுவனத்தோடு ஒப்பந்தம் போட்டுக் கொண்டார்கள் இந்த நிறுவனமானது விலையிலே முப்பத்தி ஐந்து சதவீதம் அதிகம் அளிக்கும் உத்தரவாதத்தை அளித்தது வேறு ஒரு இடம் பற்றிய செய்தியை படித்துக் கொண்டிருந்தேன் நான் அங்கே ஒரு விவசாயி தனது வயலில் நட்டிருந்த மிளகாய் மற்றும் வாழையினை நேரடியாக சந்தையில் விற்றபோது அவருக்கு முன்பை விட ரெட்டிப்பு பணம் கிடைத்தது இப்போது நீங்களே சொல்லுங்கள் தேசத்தின் ஒவ்வொரு விவசாயிக்கும் இப்படிப்பட்ட லாபம் இந்த அதிகாரம் கிடைக்க வேண்டுமா கிடைக்க கூடாதா விவசாயிகளை வெறுமனே மண்டிகளோடு பிழைத்து கடந்த தசாப்தங்களிலே செய்யப்பட்ட பாவச் இந்த விவசாய சீர்திருத்தம் அதற்கான கடுவாயை தேடி அளித்திருக்கிறது விவசாய சீர்திருத்தங்களோடு தொடர்புடைய மேலும் ஒரு பொய்யுரை பரப்பப்பட்டு வருகிறது ஏ அதாவது நமது மண்டிகள் தொடர்பாக நாங்கள் சட்டத்தில் என்ன செய்திருக்கிறோம் நாங்கள் சட்டத்திலே விவசாயிகளுக்கு சுதந்திரம் அளித்திருக்கிறோம் அதாவது நீங்கள் இந்த மண்டியில் தான் உங்கள் தானியங்களை விற்க முடியும் என்று மண்டியை விடுத்த விவசாயிகள் தங்கள் விளைபொருட்களை விரும்பினாலும் கூட வேறு எங்குமே விற்க முடியாது புதிய சட்டத்திலே நாங்கள் ஒன்றை மட்டுமே கூறியிருக்கிறோம் அதாவது விவசாயிகள் அவர்களுக்கு லாபகரமாக இருக்குமானால் முன்பை போலவே மண்டியில் சென்று விற்கலாம் ஆனால் வெளியே அவருக்கு ஆதாயமாக இருந்தால் மண்டிக்கு வெளியே விற்க அவருக்கு அதிகாரம் அளிக்கப்பட வேண்டும் அவர் விரும்பியவாறு இந்த ஜனநாயகத்திலே எனது விவசாய சகோதரனுக்கு செயல்பட உரிமை இல்லையா இப்போது விவசாயிக்கு எங்கே லாபம் கிடைக்குமோ அங்கே சென்று அவர் விற்றுக்கொள்ளட்டுமே மண்டியும் இருக்கும் மண்டிக்கு வெளியேயும் அவர் பொருட்களை விற்கலாம் முன்பு இருந்தது மாதிரியே அப்படியும் அவர் செய்து கொள்ளலாம் புதிய சட்டத்திலே எங்களுடைய அரசாங்கமானது ஒப்பந்த விவசாயத்துக்கு உட்பட்டு விவசாயிக்கு பாதுகாப்பு அளிக்க சட்டபூர்வமான ஷரத்துக்களை இருக்கிறது நாங்கள் என்ன தீர்மானம் செய்தோம் என்றால் ஒப்பந்த விவசாயத்தினிலே மிகப்பெரிய நன்மை என்று பார்த்தோமேயானால் அது விவசாயிகளுக்கே என்று கொள்ளப்படும் நாங்கள் சட்டபூர்வமாக தீர்மானம் செய்தோம் அதாவது விவசாயியோடு ஒப்பந்தம் செய்து கொள்பவர் தன்னுடைய பொறுப்புகளிலிருந்து தப்பியோட முடியாது விவசாயிக்கு அவர் என்ன வாக்குறுதி அளித்திருந்தாரோ அதை ஸ்பான்சர் செய்யும் அதில் சம்பந்தப்பட்டவரும் அதை நிறைவேற்றியே தீர வேண்டும் இப்போது புதிய விவசாய சட்டங்கள் அமலுக்கு வந்த பிறகு ஏகப்பட்ட எடுத்துக்காட்டுகள் வெளிச்சத்துக்கு வருகின்றன அங்கே விவசாயிகள் தங்கள் பகுதியில் இருக்கும் எஸ் இடம் முறையிட்டு இருக்கிறார்கள் முறையீடு பெறப்பட்ட சில நாட்களுக்கு உள்ளாகவே விவசாயிகளுக்கு வாக்களிக்கப்பட்டது கிடைத்துவிட்டது நண்பர்களே ஒப்பந்த விவசாயத்திலே பெரும் பயிர்களோ அல்லது மகசூல் பற்றிய ஒப்பந்தமாகவே இருக்கிறது நிலம் விவசாயிகளிடம் மட்டுமே இருக்கிறது ஒப்பந்தத்துக்கும் நிலத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது இயற்கை பேரிடர்கள் நேரிட்டால் அப்போதும் கூட ஒப்பந்தத்துக்கு உட்பட்டு விவசாயிக்கு மொத்த பணமும் கிடைக்கிறது இன்று நாம் தேசத்தின் அரசியல் கட்சிகளின் பழைய தேர்தல் அறிக்கைகளை ஒரு பார்வை பார்த்தோமேயானால் அவர்கள் பேசிய பேச்சுக்களை கேட்டோம் என்றால் முன்னதாக தேசத்தின் விவசாயத்துறையை நிர்வாகம் செய்த பெரியவர்கள் எழுதிய கடிதங்களை படித்து பார்த்தோம் என்றால் இன்று நாம் செய்திருக்கும் இந்த விவசாயத்துறை சீர்திருத்தம் அதிலிருந்து எள்ளளவும் மாறுபட்டதே இல்லை அவர்கள் எவை பற்றிய வாக்குறுதிகளை அளித்தார்களோ அதே விஷயங்கள் தான் இந்த விவசாய சீர்திருத்தங்களில் செய்யப்பட்டிருக்கிறது எனக்கு என்ன தோன்றுகிறது என்றால் அவர்களுடைய வேதனையே விவசாய சட்டங்களிலே சீர்திருத்தங்கள் ஏன் செய்யப்பட்டன என்றெல்லாம் இல்லை அவர்களுக்கு எதிலே கஷ்ட நஷ்டம் தெரியுமா எதை பற்றி நாம் பேசிக்கொண்டு மட்டும் வந்தோமே செய்யவில்லையோ இதை மோதி எப்படி செய்தார் மோதி இதை ஏன் செய்தார் மோடிக்கு இதனால் நல்ல பெயர் எப்படி ஏற்படலாம் நான் அனைத்து அரசியல் கட்சிகளிடம் கைவணங்கி கேட்டுக்கொள்ளுகிறேன் எல்லா நல்ல பெயரும் உங்களுக்கே உரித்தாகட்டும் எல்லா நற்பெயரையும் உங்களுடைய பழைய தேர்தல் அறிக்கைகளுக்கே அளித்து விடுகிறேன் எனக்கு இதற்கான பாராட்டேதும் தேவையில்லை நான் விரும்புவதெல்லாம் விவசாயியின் வாழ்க்கையில் எளிமை நிறைய வேண்டும் வளம் நிறைய வேண்டும் விவசாயத்தில் நவீனத்தன்மை வேண்டும் தயவு செய்து நீங்கள் தேசத்தின் விவசாயிகளை திசை திருப்புவதை கைவிடுங்கள் பொயுறுகள் பரப்புவதை கைவிட்டு விடுங்கள் எந்த விவசாயிகளிடத்திலே இப்போது சற்றேனும் மையம் இருந்தால் அவர்களிடத்தில் தான் மீண்டும் குறுகிறேன் நீங்கள் ஒருமுறை மீண்டும் சிந்தியுங்கள் எது இதுவரை நடக்கவில்லையோ எது இனிமேலும் போவதில்லையோ அது பற்றிய பிரமையோ அல்லது பயமோ பரப்பும் கூட்டத்தாரிடத்தில் நீங்கள் விழிப்போடு இருந்து கொள்ளுங்கள் அப்படிப்பட்ட நபர்களை விவசாய சகோதர சகோதரிகளை அடையாளம் காணுங்கள் இந்த நபர்கள் எப்போதுமே விவசாயிகளை ஏமாற்றி வந்தார்கள் அரசாங்கத்தின் முயற்சிகளுக்கு பின்னரும் கூட ஒருவேளை யாருக்காவது ஐயமேதும் இருந்தால் நாங்கள் எங்கள் தலை வணங்கி விவசாய சகோதரர்கள் முன்பாக கைகூப்பி மிகவும் பணிவன்போடு கூட தேசத்தின் விவசாயிகளின் நலனிலே அவர்களின் கவலைகளை போக்குவதற்காக வேண்டி அனைத்து விஷயங்கள் குறித்தும் பேச தயாராக இருக்கிறோம் தேசத்தின் விவசாயிகள் தேசத்தின் விவசாயிகளின் நலன்

RBI சொல்லுது உங்க பின் OTP CVV அல்லது இன்டர்நெட் banking பாஸ்வேர யாருக்கும் கொடுக்காதீங்க ஆன்லைன் banking உங்க கம்ப்யூட்டர்ல மொபைல் அல்லதுセक्यூர் நெட்வொர்க்கல மட்டும் செய்யுங்க ஆ இங்க சாப்பாட்டு சாம்பியன்ஷிப் நடந்துச்சா RBI சொல்லுது விவரமா இருங்க எச்சரிக்கையா இருங்க you know it's only a drill and yet you train like it is the real thing because one day at a second's notice it will be one day

செய்திகள் புதிய தொடர்கின்றன வேளாண் சட்டங்கள் குறித்த எதிர்க்கட்சிகளின் பொய் பிரச்சாரங்களை விவசாயிகள் நம்ப வேண்டாம் என்று மத்திய நெடுஞ்சாலைத்துறை இணை அமைச்சர் வி கே சிங் கூறியுள்ளார் இந்த சட்டங்களின் நன்மைகளை விவசாயிகளுக்கு விளக்கும் வகையில் விவசாயிகளின் நண்பர் பிரதமர் நரேந்திர மோடி என்ற தலைப்பில் விவசாயிகளிடம் உரையாற்றினார் அப்போது பேசிய அவர் நீண்ட காலமாக டெல்டா பகுதியில் இருந்து வந்த காவிரி பிரச்சினை பிரதமர் நரேந்திர மோடியின் ஆட்சியில் தீர்க்கப்பட்டுள்ளது என்றார் பிஜேபி ஆட்சிக்கு வந்த பின்னர் அதிக அளவில் விளைபொருட்கள் கொள்முதல் செய்யப்பட்டு விவசாயிகளுக்கு அதிக விலை வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் விவசாயிகள் அச்சமடைய தேவையில்லை என்றும் விவசாயிகளுக்கு ஆதரவாகவே அரசு செயல்படும் என்றும் அவர் உறுதிபட தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியில் பேசிய தமிழ்நாடு பிஜேபி தலைவர் எல் முருகன் மத்திய அரசின் சட்டங்களால் விவசாயிகளின் வாழ்வாதாரம் உயரும் என்றார் முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் வி கே சிங் புதிய வேளாண் சட்டங்களால் இடைத்தரகர்களின் தலையீடுகள் தவிர்க்கப்பட்டு விவசாயிகளுக்கு நேரடியாக அதிக பலன் கிடைக்கும் என்றார் வாட் இட் சேஸ்மர் இஸ்ரீ டு செல் ஹிஸ் ப்ரொடியூஸ் வித்யா பீங் ஒன் மார்க்கெட் புதிய வேளாண் சட்டங்கள் குறித்து மத்திய வேளாண் துறை அமைச்சர் நரேந்திர சிங் தோமர் விவசாயிகளுக்கு எழுதிய எட்டு பக்க கடிதத்தை மாநில மொழிகளில் மொழிபெயர்த்து அனைத்து விவசாயிகளுக்கும் சென்றடையும் வகையில் நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டுள்ளது கடந்த சில நாட்களுக்கு முன்பு அமைச்சர் நரேந்திர சிங் தோமர் வேளாண் சட்டங்களின் நன்மைகளை விளக்கி ஹிந்தியில் கடிதம் எழுதியிருந்தார் அதில் இந்த சட்டங்களின் மூலம் விவசாயிகளுக்கு கிடைக்கும் பலன்கள் அவர்களுக்கான வருவாய் அதிகரிப்பு குறைந்தபட்ச ஆதரவு விலை தொடரும் என்ற உறுதிமொழி உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் இடம்பெற்றுள்ளன இந்நிலையில் ஹிந்தி பேசாத மாநிலங்களைச் சேர்ந்த விவசாயிகள் மற்றும் மக்கள் அந்த கடிதத்தின் முழு விவரங்களையும் தெரிந்து கொள்ளும் வகையில் அந்தந்த மாநில மொழிகளில் மொழிபெயர்க்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன அந்த கடிதம் முழுவதையும் முதலில் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து அதன் பின்னர் தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் வங்காளம் உள்ளிட்ட மொழிகளில் மொழிபெயர்க்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேற்குவங்க மாநிலத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் ஆட்சியினால் அம்மாநிலத்தின் வளர்ச்சி பெருமளவு குறைந்துவிட்டதாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார் கொல்கத்தாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தொழில் வளர்ச்சியை பொறுத்தவரை முப்பத்தி இரண்டு மாநிலங்களில் இருபதாவது இடத்தில் மேற்குவங்கம் உள்ளதாக கூறினார் தேவை துறையில் ஐந்து புள்ளி எட்டு சதவீதம் அடைந்து இருபத்தி எட்டாம் இடத்தில் இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பதாம் ஆண்டுகளில் மருந்து உற்பத்தி துறையில் நாட்டில் எழுபது சதவீதம் மேற்கு வங்க மாநிலத்தில் இருந்ததாகவும் தற்போது ஏழு சதவீதமாக குறைந்துவிட்டதாகவும் அவர் கூறினார் அதேபோல் சணல் உற்பத்தியும் மேற்கு வங்கத்தில் குறைந்துவிட்டதாக அவர் குறிப்பிட்டார் நாடு சுதந்திரம் அடைந்த போது இருந்த மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் மூன்றில் ஒரு சதவீதம் மேற்கு வங்க மாநிலம் மூலம் கிடைத்ததாகவும் தற்போது அந்த வளர்ச்சி பின்னுக்கு தள்ளப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார் பிஜேபி தேசிய தலைவர் நட்டா சுற்றுப்பயணத்தின் போது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு அவர் கண்டனம் தெரிவித்தார் முன்னதாக அம்மாநிலத்தின் போல்பூரில் நடைபெற்ற பேரணியில் கலந்து கொண்டு பேசிய அவர் மாநிலத்தில் நடைபெறும் திரிணாமுல் காங்கிரஸ் ஆட்சியின் மீது மக்கள் அதிருப்தியில் இருப்பதாக தெரிவித்தார் வரும் தேர்தலில் வளர்ச்சிக்கு ஆதரவாக மக்கள் வாக்களிப்பார்கள் என்று அவர் கூறினார் அம்மாநிலத்தில் இரண்டாவது நாளாக பயணம் மேற்கொண்டுள்ள அமித்ஷா இன்று சாந்தி நிகேதனில் உள்ள பாரதி பல்கலைக்கழகத்திற்கு சென்றார் அங்குள்ள ரவீந்திர பவனில் ரவீந்திரநாத் தாகூருக்கு மரியாதை செலுத்தினார் ரவீந்திரநாத் தாகூர் இந்திய இலக்கியம் கலை தத்துவம் ஆகியவற்றை வளர்க்க மிக பெரும் பங்காற்றியதாக அமித்ஷா குறிப்பிட்டார் அங்கு நடைபெற்ற கலை நிகழ்ச்சிகளையும் அவர் ரசித்தார் வங்க மாநிலம் அசோக் நகரில் அமைக்கப்பட்டுள்ள நாட்டின் எட்டாவது ஹைட்ரோ கார்பன் நிலையத்தை பெட்ரோலியத்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர் கடந்த எழுபது ஆண்டுகளில் முதன்முறையாக எண்ணெய் உற்பத்தி துறையில் மேற்குவங்கம் இடம்பெற்றுள்ளது மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்தார் சுயசார்பு இந்தியா இயக்கத்தின் கீழ் எண்ணெய் இறக்குமதியை குறைத்து உள்நாட்டிலேயே எண்ணெய் மற்றும் எரிவாயு உற்பத்தியை அதிகரிக்க வேண்டும் என்ற பிரதமர் நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வை நிறைவேற்றப்படுவதாக கூறினார் இதன் மூலம் மேற்குவங்க மாநிலத்தின் பொருளாதார வளர்ச்சி ஏற்படும் என்று தெரிவித்தார் சென்னையில் வானவில் பண்பாட்டு மையம் சார்பில் நடைபெறும் பன்னாட்டு பாரதி திருவிழாவின் நிறைவு நாள் நிகழ்ச்சியில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் காணொலி காட்சி வாயிலாக கலந்து கொண்டு உரையாற்றி வருகிறார் சென்னையில் உள்ள அந்த அமைப்பின் சார்பில் பாரதியார் பிறந்த நாளான கடந்த பதினோராம் தேதி முதல் பத்து நாட்களாக பன்னாட்டு பாரதி திருவிழா நடைபெற்று வருகிறது தொடக்க நாள் நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி காணொலி வாயிலாக கலந்து கொண்டு உரையாற்றினார் கடந்த பத்து நாட்களாக தொடர்ந்து பல்வேறு கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்று வந்தன காலை ஒன்பது மணி முதல் இரவு எட்டு மணி வரை நடைபெற்ற இந்நிகழ்ச்சிகள் இணையதளம் வாயிலாகவும் நேரடியாகவும் ஒளிபரப்பு செய்யப்பட்டது இந்நிலையில் இந்த விழாவின் நிறைவு நாள் நிகழ்ச்சிகள் இன்று நடைபெறுகின்றன விரைவு செய்திகள் கோயம்புத்தூர் மாவட்டம் செட்டிப்பாளையத்தில் நிலத்தடி நீர் செறிவூட்டும் பணிகளை மாநில ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் எஸ் பி வேலுமணி அடிக்கல் நாட்டி தொடங்கி வைத்தார் காடுகுட்டை நீரேற்று நிலத்தடி நீர் செறிவூட்டும் திட்டப்பணிகளை தொடங்கி வைத்த பின்னர் பேசிய அமைச்சர் விவசாயிகளின் நலம் காக்க கூடுதல் நிதி ஒதுக்கீடு செய்து குடிமராமத்து திட்டம் உள்ளிட்ட பல்வேறு பணிகளை அரசு நிறைவேற்றி வருவதாக தெரிவித்தார் வேளாண் பணிகள் மேம்படுத்தப்பட்டு சுமார் முப்பதாயிரம் விவசாயிகளின் வாழ்வாதாரம் நேரடியாகவும் மறைமுகமாகவும் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக கூறினார் விழுப்புரத்தில் மழையால் சேதமடைந்த பகுதிகளை சட்டத்துறை அமைச்சர் சி வி சண்முகம் பார்வையிட்டார் கடந்த சில நாட்களாக பெய்து வரும் கனமழை காரணமாக பம்பை ஆறு வராக நதி உள்ளிட்ட ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது இதனால் கரையோர பகுதியில் அமைந்துள்ள விவசாய நிலங்கள் நீரில் மூழ்கின இந்நிலையில் இன்று விழுப்புரம் அருகே ஐயன்கோல் பட்டியலில் உள்ள உளுந்து பயிர்களை பார்வையிட்டு விவசாயிகளிடம் பாதிப்பு குறித்து கேட்டறிந்தார் இடைத்தரகர்களை ஒழித்து விவசாயிகள் விரும்பும் தொகை கிடைக்க வழி செய்யும் வகையில் கொண்டுவரப்பட்டதுதான் வேளாண் சட்டங்கள் என முன்னாள் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் நெல்லையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மத்திய அரசின் வேளாண் சட்டங்கள் விவசாயிகளின் நலன் கருதியே கொண்டுவரப்பட்டதாகவும் விவசாயிகளுக்கு எதிரானது அல்ல என்றும் கூறினார் தமிழகம் முழுவதும் வேளாண் சட்டங்கள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் ஆயிரம் கூட்டங்கள் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் அஇஅதிமுக பொதுக்குழு குறித்த ஆலோசனை கூட்டம் கட்சி ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இன்று மாலை நடைபெறுகிறது இதில் அஇஅதிமுக மூத்த நிர்வாகிகள் மற்றும் அமைச்சர்கள் பங்கேற்க உள்ளனர் தேர்தல் பிரச்சாரம் தேர்தல் கூட்டணி குறித்து ஆலோசிக்கப்படலாம் என்றும் கூட்டத்திற்கு பிறகு பொதுக்குழு கூட்டம் நடக்கும் தேதி குறித்த அறிவிப்பு வெளியாகும் என்றும் தெரிகிறது திமுக தலைவர் மு ஸ்டாலின் தலைமையில் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் இன்று சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் தமிழக சட்டமன்ற தேர்தல் குறித்தும் திமுக மேற்கொள்ள வேண்டிய பிரச்சார உத்திகள் குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது இதில் பேசிய மு ஸ்டாலின் திமுக சார்பில் கிராம சபை கூட்டங்கள் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் கிராம சபை கூட்டங்கள் முடிந்த பிறகு அனைத்து மாவட்டங்களுக்கும் நேரில் சென்று மக்களை சந்திக்க உள்ளதாகவும் தெரிவித்தார் ஆப்கானிஸ்தான் தலைநகர் காபூலில் நிகழ்ந்த வெடிகுண்டு தாக்குதலில் ஒன்பது பேர் உயிரிழந்தனர் ஆறு பேர் காயமடைந்தனர் பாலக் மாகாணத்தில் ஸ்பின் காலை பகுதியில் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹாஜி கான் முகமது வரக் வாகனத்தை குறிவைத்து இந்த தாக்குதலை தீவிரவாதிகள் நடத்தியுள்ளனர் எனினும் அவர் சிறிய காயத்துடன் உயிர் தப்பினார் சாலையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இரண்டு வாகனங்கள் தீக்கிரையாகின ஆப்கானிஸ்தானின் தலிபான் பயங்கரவாதிகளுக்கும் அரசு படைகளுக்கும் இடையே பத்தொன்பது ஆண்டுகளாக நடந்து வரும் உள்நாட்டுப் போரை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்கா முயற்சி மேற்கொண்டு வருகிறது சர்வதேச டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் பேட்ஸ்மேன் தரவரிசையில் இந்திய அணியின் கேப்டன் விராட் கோலி முதலிடத்தை நோக்கி முன்னேறி வருகிறார் ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் முதல் இன்னிங்ஸில் எழுபத்தி நான்கு ரன் எடுத்ததன் மூலம் விராட் கோலி எண்ணூற்று எண்பத்தி எட்டு புள்ளிகள் பெற்றுள்ளார் இந்நிலையில் ஆஸ்திரேலிய வீரர் ஸ்மித் இரண்டு இன்னிங்ஸிலும் இரண்டு ரன் எடுத்ததன் மூலம் பத்து புள்ளிகளை இழந்துள்ளார் அவர் இதுவரை தொள்ளாயிரத்து ஒரு புள்ளிகளை பெற்றுள்ளார் மற்றொரு ஆஸ்திரேலிய வீரர் லவிஷன் எண்ணூற்று முப்பத்து ஒன்பது புள்ளிகள் பெற்று மூன்றாம் இடத்தில் உள்ளார் பந்து வீச்சு பிரிவில் ஆஸ்திரேலிய வீரர் கமின்ஸ் தொள்ளாயிரத்து பத்து புள்ளிகளுடன் முதலிடத்தில் இருக்கிறார் ஹரியானாவில் அடுத்த ஆண்டு நடைபெற உள்ள கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டிகளில் கட்கா களரிப்பயட்டு தாங்டா மல்லகம்பா ஆகிய விளையாட்டுகள் சேர்க்கப்படுவதாக மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது களரிப்பயட்டு கேரள மாநிலத்திலும் மல்லகம்பா நாடு முழுவதும் பரவலாகவும் விளையாடப்படும் விளையாட்டு கலைகளாக உள்ளன இதேபோல் கட்கா பஞ்சாப் மாநிலத்திலும் தாங்டா மணிப்பூர் மாநிலத்திலும் விளையாடப்படும் விளையாட்டுகளாகும் கடந்த சில நாட்களுக்கு முன்பு யோகாசனத்தை விளையாட்டு அங்கீகாரம் வழங்கிய நிலையில் தற்போது இந்த புதிய நான்கு விளையாட்டுகளுக்கும் மத்திய அரசு விளையாட்டு அந்தஸ்தை வழங்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது கட்டுடல் இந்தியா இயக்கத்தின் கீழ் இந்த ஆண்டிற்கான முதல் வாரத்தில் நாடு முழுவதும் பதிமூன்று லட்சம் பேர் பங்கேற்று பொதுமக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்தியுள்ளனர் கட்டுடல் இந்தியா இயக்கத்தின் இந்த ஆண்டுக்கான மிதிவண்டி பேரணியை மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜூ டிசம்பர் ஏழாம் தேதி சமூக ஊடகங்கள் வழியாக தொடங்கி வைத்தார் நாடு முழுவதும் நடைபெற்று வரும் மிதிவண்டி பேரணியில் டிசம்பர் பதினைந்தாம் தேதி வரை பனிரெண்டு லட்சத்து அறுபத்து ஒன்பதாயிரத்து ஆறுநூற்று தொன்னூற்று ஐந்து பேர் பங்கெடுத்துள்ளனர் ஐம்பத்தி ஏழு லட்சத்து ஐம்பத்தி ஓராயிரம் கிலோமீட்டர் தொலைவிற்கு இந்த பேரணி பயணித்து விழிப்புணர்வை மக்களிடம் ஏற்படுத்தி உள்ளது பள்ளி கல்லூரி மாணவர்கள் சமூக ஆர்வலர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்றுள்ள இந்த மிதிவண்டி பேரணி இயக்கம் இம்மாதம் முப்பத்தி ஓராம் தேதி வரை நடைபெறவுள்ளது இதனிடையே சென்னையில் கட்டுடல் இந்தியா இயக்கத்தை வலியுறுத்தி தெற்கு ரயில்வே விளையாட்டு சங்கம் சார்பில் மிதிவண்டி பேரணி நடைபெற்றது இந்த பேரணியை தெற்கு ரயில்வேயின் பொது மேலாளர் ஜான் தாமஸ் பங்கேற்று தொடங்கி வைத்தார் இதில் உடல் தகுதியை வலியுறுத்தி நூற்றுக்கும் மேற்பட்ட ஆர்வலர்கள் கலந்து கொண்டனர் இந்த பேரணி ஸ்டெர்லிங் ரோடு மற்றும் கல்லூரி சாலை வழியாக சென்று ரயில்வே அதிகாரிகள் சங்கத்தில் நிறைவடைந்தது மீண்டும் செய்திகள் பிரதமர் நரேந்திர மோடி வியட்நாம் பிரதமர் நுகியன் சுயானுடன் நாளை காணொலி காட்சி வாயிலாக உரையாடல் இருதரப்பு நல்லுறவு குறித்து ஆலோசனை மேற்கு வங்க மாநிலத்தில் கடந்த நாற்பது ஆண்டுகளில் அம்மாநிலத்தின் வளர்ச்சி பெருமளவு குறைந்து விட்டது உள்துறை அமைச்சர் அமித்ஷா குற்றச்சாட்டு நாட்டின் எட்டாவது ஹைட்ரோ கார்பன் உற்பத்தி நிலையம் மேற்கு வங்க மாநிலத்தில் தொடங்கி வைத்தார் பெட்ரோலியத்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ஆப்கானிஸ்தான் தலைநகர் காபூலில் வெடிகுண்டு தாக்குதல் ஒன்பது பேர் உயிரிழப்பு ஆறு பேர் காயம் அடுத்த ஆண்டு கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டிகளில் கட்கா கலரி பயிட்டு தாங் தா ஆகிய விளையாட்டுகள் சேர்ப்பு விளையாட்டுத்துறை அமைச்சகம் செய்திகளை தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி பொதுகை நியூஸ் என்ற பக்கத்திலும் ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி பொதுகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம் மேலும் உங்கள் கருத்துக்களை என்ற மின்னஞ்சலி தெரிவிக்கலாம் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் செய்திகள் இரவு பத்து மணிக்கு வணக்கம்